வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு இம்பார்ட்டண்ட் டூல்ஸ், சர்வீஸ் இன்ஜினியருக்கு தேவையான டூல்ஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு கூட அவங்களுக்கு எல்லாமே, பிகினர்ஸுக்கு எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் டூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஏசி வோல்டேஜ் சென்சார், கார்ட்லெஸ் சென்சார், அல்லது ஏசி வோல்ட் டிடெக்டர். ஏசி வோல்ட் ஒரு இடத்துல இருக்கா இல்லையா, ஒரு ஒயர் இல்லைன்னா ஒரு இடத்துல ஃப்ளோ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணணும். பொதுவாக ஏசியை சென்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் நமக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டால், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் டெஸ்டர், ஓகேவா? இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் டெஸ்டர் இது எல்லாத்துகிட்டையும் இருக்குது இல்லையா. ஜஸ்ட் ஒரு 10 ருபீஸ்லேருந்து சம்மாட் மினிமம் ரேட்டிலேருந்து இருக்குது, மார்க்கெட்டில் இருக்குது. இந்த டெஸ்டரில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு நியான் பல்ப் இருக்கும் இல்லை, இது ஒரு மெட்டல் டிப் ஒன்று இருக்குது, மேலே டாப்பில் இருக்குது இல்லையா அது ஒரு கான்டாக்ட் பிளேட், அதாவது உள்ளே இருக்கிறது நியான் பல்ப். டிஃப்ரெண்ட் கலரில் நியான் பல்ப் இருக்கும். நியான் பல்புக்கு தேவையான வோல்ட் வந்து மினிமம் 6.5 வோல்ட் ஏசி வேணும், அல்லது வேரியபிள் டிசி வேணும். புரியுதா உங்களுக்கு? வேரியபிள் டிசினால் சுவிச்சிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய டிசி வோல்ட் அல்லது ஏசி. நமக்கு வர்ற ஏசி வோல்ட் எவ்வளோன்னா 220-240 வோல்ட் ஏசி, 50 or 60 Hz வந்துட்டுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாறு மின்சாரம் மாறி மாறி வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்த்துருந்த எல்லோ கலர் டெஸ்டர் செக் பண்ண முடியும். இப்போ இது இருக்கு இல்லையா, இது வந்து ஈஸியாக எல்லாத்துக்குமே தெரியும், இது ஒரு ஏசி டெஸ்டர் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம், ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும், எலக்ட்ரிக்கல் டிவைஸினுடைய எந்த இடத்துல சப்ளை வருதா இல்லையா அப்படின்னு பார்க்குற இடத்துல இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், இந்த டிப்பில் ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணும்போது அப்போ தான் அது கிரவுண்ட் கிடைக்கும், கிடைச்சா தான் அந்த லைட் வந்து எரியும், பவராக எரியும். ஒருவேளை இன்சுலேஷன் அதிகமாக இருந்தால் நீ ஏசியில் செக் பண்ணினா கூட இந்த இண்டிகேட்டர் எரியாது, ஓகேவா? இல்லையில கொஞ்சம் லிட்டில் தெரியலாம், நமக்கு தேவை விசிபிளாக தெரியாது. அப்போ எர்த்து கண்டக்டிவிட்டி எந்தளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த ஏசி டெஸ்டர் ஒர்க் பண்ணும், ஓகே? அப்போது இந்த இடத்துல ஏசி வோல்ட் வருதா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் டெஸ்டர் கண்டிப்பாக வேணும். சரி, இது இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த காலத்தில் நவீன காலத்தில் இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் காலத்தில் வந்துருக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இந்த மாதிரி, என்னது, ஏசி டிடெக்டர், ஏசி வோல்டேஜ் டிடெக்டர். இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குறிப்பாக சம்பாட் ரூரல் பர்சன்ட் இருக்கவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த டெஸ்டர் வந்து 3 வோல்ட் டிசியில் ஒர்க் பண்ணுது. ஏசி எந்த இடத்துல இருக்கா இல்லையா, இப்போ ஒரு ஒயரில் இருக்குது அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத இதன் பக்கத்தில் கொண்டு போனாவே போதும். நீங்கள் அந்த எலக்ட்ரோட்ஸில் கொண்டு போய் டச் பண்ணணும் அவசியம் இல்லை. எப்படி எலக்ட்ரிக்கல் டெஸ்டரில் போய் உங்களுக்கு ஃபேஸ் நியூட்ரல் எல்லாம் கன்ஃபார்மேஷன் பண்ணினா தான் அது யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதில் அப்படி இல்லை, எலக்ட்ரான் ஃப்ளோ இருந்தாவே இதில் பீப் பீப்னு சவுண்டு வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு. அப்போது எலக்ட்ரிக்கல் டெஸ்டருக்கும் எலக்ட்ரானிக் டெஸ்டருக்கும் உள்ள வித்தியாசம், குறிப்பாக இது வந்து ஏசி டிடெக்டர். நம்ம சர்வீஸ் பண்ணுறதுல இல்லை, நம்ம கிட்டில் இது இருந்தால் நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல ஏசி ஃப்ளோ ஆகலை இருக்கா இல்லையான்னு நம்மளால் ஸ்பென்ஸ் பண்ண முடியும், ஓகேவா? சரி, இப்போது இதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, ஓகே? அப்போது இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இதுக்குள்ளே ஒரு 2 செல்லில் 1.5 வோல்ட் செல்லு, 2AAA செல்லில் இது வந்து ஒர்க் பண்ணுது, ஒன்று, ஓகேவா? நான் இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன், செக் பண்ணி காமித்ததுக்கப்புறம் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ பார்க்கலாம். இப்போது டெஸ்டர் இது ஓப்பன் பண்ணிடலாம். இதில் 2 1.5 வோல்ட் AAA செல் இருக்குது, பாருங்கள் இந்த யூனிட் இருக்குது. இந்த யூனிட்லேருந்து இது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டிப் இருக்குது, இந்த இடத்துல ஒரு எல்இடி இருக்குது, ஒயிட் கலர் எல்இடி இருக்குது, இதில் இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது, ஃபெதர் சுவிட்ச், ஓகே? ஸோ இது பேனா மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேக்கெட்டில் ஷர்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஓப்பன் பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு புஷ் பண்ணணும், இந்த இடத்துல ஒரு மார்க், இதை புஷ் பண்ணணும்னா இந்த இது வந்து சிம்பிளாக இது வெளியே வந்துடும், பாருங்கள். இதுக்குள்ளே இந்த பேட்டரியோட பொலாரிட்டி இதில் கொடுத்துருக்கு, அதனால் ஈஸியாக நாம் இதில் இது செல்லை யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் ரெண்டு செல்லு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது யூஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டால் லாக் ஆகிக்கும். தென் என்ன பண்ணலாம்னா, இப்போ பாருங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் அந்த யூனிட்டு. இதில் ப்ரெஷ் பண்ணோன்னு வச்சுங்களேன், லாங் ப்ரெஷ் பண்ணோன்னு வச்சுங்களேன், ரெண்டு பீப் சவுண்டு வந்துட்டு இந்த யூனிட் வந்து ஆஃப் ஆயிரும். ஓகே, மறுபடியும் ஆன் பண்ணோன்னா சிம்பிளாக ப்ரெஷ் பண்ணும். ஓகே, இன்னொரு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு எல்இடி எரியும். ஓகே, இந்த யூனிட்டில் கூட என்ன பண்ணியிருக்கு, ஒரு ப்ரோக்ராம் ஐசி இருக்குது ஆக்சுவலாக இதுக்குள்ளே. ஓகே, இந்த சிங்கிள் ப்ரெஸ் அந்த டபுள் ப்ரெஸ்ஸுக்கு. ஓகே, இப்போது இதுக்குள்ளே என்ன சர்க்யூட் இருக்குன்னு தெரியணும் இல்லையா, இது எப்படி ஒர்க் பண்ணு தெரியணும். சிம்பிளாக ஒரு லோடு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு பல்ப் இருக்குது பாருங்கள், இது ஏசி ஒயர் இருக்குது. ஓகே, இப்போ இது இடத்துல நான் பாருங்கள், நான் இதை பவர் பண்ணுறேன். ஓகே, இந்த பல்ப் வந்து எரியுது, எரியுது இல்லையா. இப்போது இந்த சென்சாரை கொண்டு போகிறேன், இந்த சென்சார். ஓகேவா, பவர் ஆன் பவர் ஆஃப் ரெண்டுலையுமே இது வேலை செய்யணும். லாங் டிஸ்டன்ஸ் போக போக ஆஃப் ஆயிரும், ஷார்ட் வர வர சவுண்ட் வரும். ஓகேவா, ஏசி ஃப்ளோவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். இப்போ இது வரைக்குமே இது ஒர்க்கில் இருந்தால் கூட, லோடு ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணல கூட ஏசி இருந்துச்சுன்னா இதில் ஒர்க் பண்ணும், இந்த ஒயர் ஃபுல்லாகவே வரும், மெல்ல வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். லோடு ஒர்க் பண்ணனாலும் ஒர்க் பண்ணாட்டியும் கூட என்ன வரும், உங்களுக்கு இதில் சென்ஸ் பண்ணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், பவர்லேருந்து ஐசோலேட் பண்ணிடுறேன், பிளக்கை வெளியவே எடுத்துட்டேன். இப்போ பார்த்தோம்னா இதில் வரவே வராது, எந்த இன்ஃபர்மேஷன் இதில் வராது. ஏசி லைனில் இருந்தாவே போதுமானது. இப்போ ஒரு சால்ட்ரிங் இருந்தால் கூட நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேவா, இதில் பீப் சவுண்டு கம்மியாக வந்தாவோ இல்லை இந்த இண்டிகேட்டர் உள்ள லைட்டினோட பிரைட்னஸ் குறைஞ்சாவோ பேட்டரி டவுனாக இருக்குன்னு அர்த்தம். இது எவ்வளோ வோல்ட் வரைக்கும் சென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இது மினிமம் வந்து ஒரு 90 வோல்ட் ஏசியிலேருந்து 1000 வோல்ட் ஏசி வரைக்கும் செக் பண்ணலாம். ஒருவேளை 1000 வோல்ட் ஆனதுக்கு மேலே எபோவ் வோல்ட்டில் இது யூஸ் பண்ண வேண்டாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை. ஓகேவா, இதுக்குள்ளே ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் இருக்குது, உள்ளே ஒரு பஸ்ஸர் இருக்குது, இண்டிகேட்டர் லைட் இருக்குது, இதெல்லாமே இது இருக்குது. இது இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும், நம்ம ஏசி லைனில் நம்ம செக் பண்ண முடியும். இதில் கரண்ட் ஃப்ளோ இருந்துகிட்ருக்கு, வித் லோடு அது வித் அவுட் லோடு ரெண்டுலேயுமே. ஓகே சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குது, சர்க்யூட் இருக்குது பார்க்கலாமா. ஆஃப் பண்ணும்போது என்ன பண்ணும், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இதில் காப் சிப் ஆன் போர்டு உள்ளுக்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளே ஐசி இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது சர்க்யூட்டில் பார்க்கலாம், இல்லை எப்படி இருக்கும் பாருங்கள். இதில் என்ன பண்ணியிருக்கு, இதில் ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கு, ஒரு டிரான்சிஸ்டர் உங்களுக்கு தெரியும். இது கலெக்டர், இது எமிட்டர், இது பேஸ், இது பிசி 547 அல்லது பிசி 548 இந்த டிரான்சிஸ்டர். இதனுடைய லோடில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த லோடில் ஒரு எல்இடி இருக்குது, ஒரு எல்இடி இருக்குது. எல்இடி பற்றி நமக்கு தெரியும், இதுக்கு தேவை வந்து 1.5-3 வோல்ட். இந்த எமிட்டர் இது வந்து நெகட்டிவ் கிரவுண்டு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு பேட்டரி கொடுத்துட்றோம். இந்த பேட்டரி இங்கே ப்ளஸ் மைனஸ் 3 வோல்ட்டோ 9 வோல்ட்டோ அந்த நம்ம யூனிட் அசம்பிள் பண்ணதை பொறுத்து. இப்போது இந்த எல்இடி எரியணும் அப்படின்னா கலெக்டர் டு எமிட்டர் வந்து க்ளோஸ்டு சர்க்யூட்டாக மாறணும், அதாவது க்ளோஸ் ஆகணும், ஓப்பன் க்ளோஸ். இப்போ இந்த சர்க்கியூட் படி ஓப்பனில் இருக்குது அப்படின்னா இந்த எல்இடி எரியாது. இது எரியணும் அப்படின்னா இந்த பேஸுக்கு கொஞ்சம் சிக்னல் அல்லது சிக்னல் வோல்டேஜ் வந்தால் ஒர்க் பண்ணும். முதல்ல எல்லாம் 1.5 வோல்ட் வந்தால் ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, ஒரு சிக்னல் வந்தாலும் டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணும். நீ நான் இப்போ படத்தில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறீங்க, ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு எல்இடி, ஒரு 9 வோல்ட் பேட்டரி கொடுத்துட்றீங்களா, கொடுத்துறீங்க. யூஸ் பண்ணுற டிரான்சிஸ்டர் பிசி 547 அல்லது 548 யூஸ் பண்ணிக்கலாம்.
ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நாம் கிரவுண்டில் இருந்துட்டோ அல்லது இந்த பேஸை தொட்டாவே போதும் தெரியும். சிம்பிளாக என்ன பண்ணலான்னா பாருங்கள், இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, பாசிட்டிவ் பாயிண்ட் ப்ளஸ் பேஸ், எந்த ரெசன்ஸ் கொடுக்காம நீங்கள் டச் பண்ணாவே இந்த எல்இடி வந்து எரியும். அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்கும் டிரான்சிஸ்டர். ஓகே, இப்போது இந்த எல்இடி இருக்கு இல்லையா, இந்த எல்இடியோட பிரைட்னஸ் அதிகமாக வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒன் மோர் எல்இடி ஆட் பண்ணிக்கலாம், பேரலெல்லாம் பிரைட்னஸ் கிடைக்கும். நீங்கள் எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கியூட்டில் வந்து ரெட் கலர் எல்இடி கொடுத்துருக்கு. நான் எதுக்காக இந்த கிளாஸஸ் நடத்திட்டுருக்கேன் அப்படின்னா, ஒரு டிரான்சிஸ்டரோட ஒர்க்கிங் ப்ரின்சிபிள் தெரிஞ்சுக்கலாம், சென்சிட்டிவிட்டி தெரிஞ்சுக்கலாம், எப்படி சிம்பிளாக ஒரு சர்க்கியூட் டயக்ராம் நாம் கிரியேட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டா இப்போ இது விலைக்கு வாங்கலாம். ஓகேவா, இதனுடைய காஸ்ட் வந்து 225 காஸ்ட்டு வித்து கொரியரோட, கொரியர் சார்ஜோட இதனுடைய காஸ்ட் வந்து 225 ரூபா. ஓகேங்களா, ரெடி ஸ்டாக் இருக்குது, வாங்கி வச்சுக்கலாம். இல்லையா நாம் சொந்தமாக அசம்பிள் பண்ணிக்கலாம். அசம்பிள் பண்ணுறதுக்கான ஐடியா தான் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஓகே, முதல்ல அசம்பிள் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக பேஸை டச் பண்ணவே இந்த லைட் வந்து ஏறிய ஆரம்பிக்கும். ஓகே, பவர் சப்ளை ப்ளஸ்ஸிலிருந்து பேஸு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஓகே சரி, இதில் 9 வோல்ட் ஃபுல்லாக கொடுத்தோடனே இந்த எல்இடி ஃபெயிலியர் ஆயிரும். அதனால் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது நியர்லி 1K, 9 வோல்ட் சப்ளை கொடுக்குறதா இருந்தால் இந்த இடத்துல 1K ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். ஒருவேளை 1K இல்லாட்டி 560 ஓம்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். தென் இது சர்க்கியூட்டில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்னொரு டிரான்சிஸ்டர், இது எமிட்டர். எமிட்டர்லேருந்து பேஸு கொடுத்து அதுக்கு பேர் எமிட்டர் ஃபாலோயர் அப்படின்னு பேர். ஓகே, இங்கேருந்து ஒரு கலெக்டர்லேருந்து சிம்பிளாக ஒரு ரெசன்ஸ் கொடுத்து இந்த பாசிட்டிவில் கொடுத்தா போதும். ஓகேவா, இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னா 100K. இது கலெக்டர் எமிட்டர், இது என்ன டிரான்சிஸ்டர், இது என்ன டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம், அதே டிரான்சிஸ்டர் தான் BC547 அல்லது BC548, ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் ஸ்டெய்னிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக் ஸ்டெய்னிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். எல்லா சர்க்கியூட்டுமே, அது பவர் சப்ளை ஆகட்டும் இல்லை எந்த ஒரு ஸ்டேஜ் எக்ஸ்பிளைன் ஆகட்டும், வித் சர்க்கியூட் டயக்ராமோடு தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருப்பேன். ஏன் சர்க்கியூட் டயக்ராமோட கொடுக்குறேன்னா, சர்க்கியூட் டயக்ராமோட கொடுத்தா மட்டும்தான் புரியும், புரிஞ்சால் தான் சர்வீஸ் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், படிப்பு தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். சர்க்கியூட்டை படிக்க தெரியணும் யாராக இருந்தாலும் சரி. ஓகே, அப்போ சர்க்கியூட்டு தான் அடிப்படை, நமக்கு தெரியணும். எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் சர்க்கியூட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த டிரான்சிஸ்டரோட பேசிக் என்ன வரும்னா, இங்கே ஒரு டிரான்சிஸ்டர், இது என்ன பண்ணுறோம், இங்கே இது எமிட்டர் NPN டிரான்சிஸ்டர், இது வந்து 548 இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது BC548. இதனுடைய கலெக்டர் லோடுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டால், 1 மெகு 100K, இது 1K. ஓகே, இதெல்லாம் இருக்குல்ல, இது பேர் டார்லிங்டன் பேர் அப்படின்னு பேர். ஏற்கனவே உங்களுக்கு சில நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு, குறிப்பாக அதில் வந்து UM66 அப்படின்னு ஒரு ஐசி கொடுத்துருக்கேன், மியூசிக்கல் ஐசி, கார் ரிவர்ஸ் ஆர்என் கொடுத்துருக்கேன். நல்லாயிருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ப்ராஜெக்ட்டு. நாம் அது வெவ்வேறு இடத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம், வீட்டில் ஒரு காலிங் பெல்லாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற வெஹிக்கிள்ஸ் இருந்தால் வெஹிக்கிள்ஸில் ரிவர்ஸ் கியர் போட்டால் அவுட்புட் வர மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். சரி, இப்போது இதான் சரி, பேஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், வரிசையாக பாருங்கள், பேஸில் எதுவுமே இருக்காது. இந்த பேஸில் ஒரே ஒரு கம்பி, அந்த கம்பி என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு காயில் மாதிரி பண்ணுறேன், இவ்வளோ தான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து சென்சார், வெறும் காயில் தான் சென்சார். ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த 50 ஹெர்ட்ஸ் ஏசி ஃப்ரீக்குவென்சியை சென்ஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்டர் ஆம்ப்ளி பண்ணி அதில் எமிட்டர் டு இந்த டிரான்ஸ்டரோட பேஸுக்கு வரும், இந்த டிரான்ஸ்டரோட பேஸுக்கு வரும். இதிலேருந்து மறுபடி ஃபர்தர் ஆம்ப்ளிஃபை எமிட்டர்லேருந்து அடுத்த 3வது டிரான்ஸ்டர் பேஸுக்கு வந்து ட்ரைவ் ஆகுது. ஓகே, நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டில், நம்ம இந்த மாதிரி பேஸ் டு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்தேன், இந்த லோடு ஒர்க் பண்ணுன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ என்ன பண்ண, ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. இந்த இடத்துல சென்ஸ் ஆனாவே இந்த ரெண்டு டிரான்ஸ்லேயும் ஆம்ப்ளிஃபை இந்த பேஸுக்கு போய் இந்த சர்க்கியூட் ஒர்க் பண்ணணும், நீங்கள் அசம்பிள் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஓகே சரி, இப்போ இதில் பஸ்ஸர் சவுண்டு வருது, என்ன பண்ணலாம். பஸ்ஸர் சவுண்டு வரணுன்னா, இதோ ஒரு டிரான்சிஸ்டர், இப்போ இது வரைக்கும் நடத்துனது எமிட்டர்,
இதில் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு 1K ரெசிஸ்டன்ஸு, ஒரு எல்இடி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது கலெக்டர், இது எமிட்டர், இது வந்து பேஸு, இந்த டோட்டல் சர்க்யூட் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகே, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஓகே, இந்த எல்இடி ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், மதிப்பு வந்து 1K சொல்லியிருக்கேன். பிரைட்னஸ் வேணும்னா ஒன் மோர் எல்இடி பேரல் பண்ணிக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த சர்க்கியூட்டில் இந்த எல்இடி கொடுத்தோம் இல்லையா, இதுக்கு அதே பேரலெல்லாம் என்ன பண்ணலன்னா ஒரு பஸ்ஸர் கொடுத்துடலாம். பாருங்கள், இதுக்கு இடத்துல ஒரு பஸ்ஸர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ஸரில் சவுண்டு வரும். இதில் வர்ற பஸ்ஸருடைய வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு தெரிஞ்சால் என்ன பண்ணலாம், இந்த சேம் சர்க்கியூட், இதே டிரான்சிஸ்டர், எமிட்டர், இதில் கொடுத்தோம் இல்லையா, இதில் டைரெக்டாக என்ன பண்ணலாம், நேராக பஸ்ஸரை கொடுத்துடலாம். கலெக்டர், இது எமிட்டர், பேஸ், 12 volt பஸ்ஸர், 9 volt பஸ்ஸர்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கிது, வாங்கிக்கலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், நேராக இந்த பவர் சப்ளையில் இதில் கொடுத்துட்றோம், இந்த எமிட்டர் இதெல்லோடு கொடுத்துட்டோம். ஓகேவா, இந்த டிரான்சிஸ்டருக்குள்ள என்ன பண்ணலாம், இது ஒரு எல்இடி, இன்னொரு எல்இடி ஆட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இல்லை ஒரு எல்இடி போதுன்னா ஒரு எல்இடி வச்சுட்டு இந்த மாதிரி நான் சர்க்கியூட்டில் கொடுத்த மாதிரி பஸ்ஸர் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், உங்களுக்கு வால்யூம் கம்மியாக வரும். இப்போ அதிகமாக வரணும் அப்படின்னா பாசிட்டிவ் சப்ளை டைரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா பஸ்ஸரில் ப்ளஸ் மைனஸ் இருக்கும், கவனிக்கணும், அவ்வளோதான். சேம் சர்க்கியூட் வித்தோட ஒர்க் பண்ணும். இந்த பஸ்ஸரோட கொஞ்சம் நல்ல பிரைட்னஸ் வரணும்னா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு எல்இடி கொடுத்து யூஸ் பண்ணலாம், மல்டி கலர் எல்இடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீ ஆப்ரேட்டிங் வோல்ட்டை குறைச்சிட்டா பஸ்ஸர் ப்ளஸ் எல்இடி ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல 5 volt வந்துச்சுன்னு வச்சுன்னா ஹைப்ரைட் எல்இடி யூஸ் பண்ணிக்கலாம். எல்இடியிலே உங்களுக்கு சொல்லிக்கிறோம், 1.5 volt ஆப்ரேட்டிங் வோல்ட்டில் இருக்குது, அப்புறம் 2.5 இருக்குது, 2.8 இருக்குது, 3.2 வரிசையாக இருக்குது, அப்டூ 12.2 வரைக்கும் எல்இடி மார்க்கெட்டில் இப்போ வந்துகிட்ருக்கு. ஓகேவா, அதனால் 5 volt சப்ளையாக இருந்தால் பஸ்ஸர் ப்ளஸ் எல்இடி பேரலெல்லாம் ஹைப்ரில் ரெண்டையுமே சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ண வைக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வீடியோ பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸும் சர்வீஸ் இன்ஜினியாக வரணும், நீங்களும் மெக்கானிக் ஆகலாம் அப்படிங்கிற தலைப்பில் தான் கொடுக்குறோம். ஒவ்வொரு தடையும் நீங்கள் சர்வீஸ் இன்ஜினியராக வரணும், அப்கிரேட் ஆகணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, அது மட்டும் இல்லை, ஆன்லைன் ட்ரெயினிங் நடத்திட்டுருக்கோம். ஆன்லைனில் எல்லா சப்ஜெக்ட்டுமே, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா சப்ஜெக்ட்டுமே, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், சிஆர்டி டிவி, எல்சிடி, எல்இடி டிவி, பைப் அண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் டபுள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ், இந்த மாதிரி கிளாஸஸ் நடத்திருக்கோம். விருப்பமில்லை, யார் வரணாலும் படிக்கலாம், சேரலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் உங்கள்கிட்ட, அதுக்குண்டான முயற்சி மட்டும் இருந்தால் போதும். பயிற்சியை இந்த இன்ஸ்டியூஷன், இந்த சேனல் மூலிமா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.